உங்கள் தின சேவல். ரஜினி ஆசைப்பட்டும் வேணாம் அப்படின்னு நிராகரிச்ச பாலா, அவருக்காக என்ன மாத்திக்க முடியாது, எதுக்காக நிராகரிச்சாருன்னு தெரியுமா? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட தினசேவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம எஃபி பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாலு மகேந்திரா உதவி இயக்குனரா இருந்து சேது படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் இயக்குனர் பாலா. முதல் படமே யார் இந்த பாலா அப்படின்னு ஆச்சரியத்துல தன்னை அண்ணாந்து பார்க்க வச்சவர் பாலா. சேது படத்தை பார்த்த ரஜினிகாந்த் இயக்குனர் பாலாவை நேரில் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. அப்போ ரஜினிகாந்த் பாராட்ட வாங்கின படம் சேது அப்படின்னு பத்திரிகைகளில் விளம்பரம் கூட செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாலா ஒரு நடிகருக்காக கதையை உருவாக்குறவர் கிடையாது, கதையை உருவாக்கிட்டு தான் அந்த பாத்திரத்துக்கான நடிகரை தேர்வு செய்வார். அது மட்டும் இல்லாமல் அவர் படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள்கிட்ட படத்தோட கதையை முழுசாக சொல்ல மாட்டார், அந்த கேரக்டரை மட்டும் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த நடிகரை தயார் பண்ணுவார். குறிப்பாக பாலா படத்தில் இருக்க கூடிய நடிகர் நடிகைகள் எதுவும் பேசாம அவர் சொல்றத கேட்டு செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு விரும்புறவரு. பாலா இயக்கத்துல வெளியான நான் கடவுள் படத்தை பார்த்த ரஜினிகாந்த் நேர்ல கூப்பிட்டு பாலா மற்றும் அந்த படத்துல நடிச்ச ஆர்யா பூஜா இவங்களை பாராட்டினாரு. அது மட்டும் இல்லாம நான் கடவுள் படத்துல வரக்கூடிய அகோரி பாத்திரத்தை ரொம்பவே பாராட்டினாரு. இதை தொடர்ந்து பாலா இயக்கத்துல அடுத்து வெளியான அவன் யுவன் படத்தையும் பார்த்துட்டு நேர்ல கூப்பிட்டு பாராட்டின ரஜினி, எனக்கு ஒரு கதை ரெடி பண்ணுங்க, சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதே மாதிரி சில வருஷங்களுக்கு முன்னாடி கமல்ஹாசன் நடிச்ச வசூல் ராஜா MBBS படத்தை ஹிந்தியில வெளியான முன்னாபா MBBS படத்தோட ரீமேக் தான் இந்த படம். இந்த படத்தை முதல்ல ரீமேக் செய்யக்கூடிய வாய்ப்பு பாலாவுக்கு தான் கிடைச்சது. இதுல கமல் நடிக்கிறாரு, நீங்க ரீமேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுங்க, எனக்குன்னு ஒரு படைப்பு இருக்கு அப்படின்னு தூக்கி எரிஞ்சிருக்காரு பாலா. இதுக்கப்புறம் தான் வசூல் ராஜா MBBS படத்தை சரண் இயக்கக்கூடிய வாய்ப்பு வாங்கினாரு. இதே மாதிரி அவன் இவன் படத்தை பார்த்துட்டு அவரே பாலா படத்துல நடிக்க ஆசைப்பட்டு விருப்பம் தெரிவிச்சு கதை தயார் செய்ய சொல்லி பாலா கிட்ட நேரடியா ரஜினி சொல்லியிருக்காரு. ஆனா ரஜினிகாந்த் கேத்த மாதிரி படம் எடுக்க முடியாது, நம்மோட கதைக்கு ரஜினிகாந்த் செட் ஆக மாட்டாரு அப்படின்னு ரஜினிகாந்தை வச்சு படம் இயக்கணும் அப்படிங்கிற சிந்தனை கூட பாலாவுக்கு வரவே இல்லை. இதுக்கப்புறமா பாலாவை கதை ரெடி பண்ண சொன்ன என்னாச்சு அப்படின்னு பாலாவுக்கு தகவல் அனுப்பியிருக்காரு ரஜினி. ரஜினிகாந்த் கேத்த மாதிரி என்னால கதை ரெடி பண்ண முடியாது அப்படின்னு தன்னை தேடி வந்த மிகப்பெரிய வாய்ப்பை மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதே மாதிரி பொன்னியின் செல்வன் படம் பான் இந்தியா படம் அப்படிங்கறதுனால எல்லா மொழிகள்லயும் இந்த படத்தை வெளியிட திட்டமிட்ட மணிரத்னத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இந்த படத்தை பிற மொழிகள்ல யாருமே வாங்க முன்வரல. இதுக்கு காரணம் இந்த படத்துல நடிச்ச நடிகர் நடிகர் பலர் யார் அப்படின்னு பிற மொழி ரசிகர்களுக்கு தெரியாததுதான். இதனால பிற மொழிகள்ல இந்த படத்துக்கு வரவேற்பே இல்லை. தமிழகத்துல பெருசா இந்த படத்துக்கு வரவேற்பு இல்லாத நிலையில பொன்னியின் செல்வன் படத்துல தெலுங்குல இருந்து ஒரு முன்னணி நடிகர், ஹிந்தியில இருந்து ஒரு நடிகர், மலையாளத்துல இருந்து ஒரு நடிகர் அப்படின்னு நடிக்க வச்சிருந்தா இந்திய அளவுல மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கும். ஆனா தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு மணிரத்னம் இப்போ வேதனையில இருக்கிறதா சொல்லப்படுது.